गुड मॉर्निंग। ஆளுங்க கொஞ்சம் ஸ்பீட்ல போல இருக்கு. சரி, போன வகுப்புல நிறமாலைந்த வகைகளும் இந்த வகைகள்ல அணு நிறமாலையில உறிஞ்சல் நிறமாலையும் காலல் நிறமாலையும் எவ்வாறு பெறப்படுதுன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இந்த நிறமாலைங்க இந்த கன்செப்ட் உங்களுக்கு அவசியமானது. ஒரு உறிஞ்சல் நிறமாலையையும் காலல் நிறமாலையையும் நாங்கள் இணைக்கும் போது தொடர் திருசியம் புறப்படுகிறது. அப்ப இந்த ரெண்டு நிறமாலைகளை இணைத்து வரப்படும் போது வார அந்த தொடர் திருசியம் வந்து எங்களுக்கு பல தகவல்களை வெளிப்படுத்துது. அந்த வாயுக்கள் முதலாவது சந்தர்ப்பத்துல உறிஞ்சிய சக்தியை தான் ரெண்டாவது சந்தர்ப்பத்துல காலலாக்கி இருக்குது என்ற உண்மை இங்க புலப்படுது. இந்த காலல் ஆக்குறது என்ற சொல்லு உங்களுக்கு சில பேருக்கு புதுசாக இருந்திருக்கு. காலல் இது வெளிவீசல் என்பதற்கு ஒத்த சொல்லார். வெளிவீசுறது அல்லது விடுவிக்கிறது. இந்த மாதிரி ஒத்த சொல்லுக்குரியதான் காலல். இந்த நிறமாலைகள்ல நாங்கள் இதை ஒரு டெக்னிக்கல் டேர்மாக பயன்படுத்தி கொள்றோம். காலல் ஆக்கப்படுவது டிரான்சிஸ்டர்ல நீங்க படிச்சிருப்பீங்க காலி அப்படின்னு சொல்லு, எமிட்டிங் அப்படின்னு சொல்றதான் இந்த ஆங்கில சொல் எமிட்டர் காலி. இப்ப உதாரணமாக நாங்கள் ஒரு வெப்ப முதலுக்கு பக்கத்துல போய் நிக்கிறோம், அடுப்பு, அந்த அடுப்புல இருக்கிற வெப்பம் எங்களுக்கு வந்து ஒரு உஷ்ணத்தை ஏற்படுத்தும், அசௌகரியத்தை ஏற்படுத்தும். அப்ப நாங்கள் அடுப்பிலிருந்து வெப்பம் வெளிவிடப்படுகிறது அப்படி சொல்றத இந்த டேர்மினா அடுப்பிலிருந்து வெப்பம் காலலாக்கப்படுகிறது என்று சொல்லுது. அப்ப ரெண்டும் ஒரே விஷயம்தான், காலலாக்குறது. அப்ப உறிஞ்சின சக்தி மீண்டும் அவ்வாறே காலலாக்கப்படுவது. இந்த ரெண்டு நிறமாலைகளையும் ஒன்றாக சேர்க்கும் போது தொடர் திருசியம் புறப்படுவதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்ப யார் இந்த சக்தியை உறிஞ்சியது? மீண்டும் அந்த சக்தி வெளிவிடப்படும் போது என்ன மாற்றம் நடந்தது என்பதை நாங்கள் மேலோட்டமாக விளங்கிக் கொள்ள முயற்சிப்போம். சரிதான், கவனிச்சு கொள்ளுங்க. அணுவினுடைய மாதிரி உரு படிக்கும் போது ஜே ஜே தோம்சனினுடைய மாதிரி உருவில நேரேற்றம் பெற்ற அமைப்புக்குள்ள சரியான நேரேற்றம் பெற்ற ஒரு அமைப்புக்குள்ள மறையேற்றம் பெற்ற இலத்திரங்கள் அமிழ்ந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டது. தோம்சன்ற பிளம்ஸ் புடிங் மாதிரி அதைத் தொடர்ந்து ஒட்டகட்டு பரிசோதனையின் பின்னர் ரதபோட் கரு மாதிரியை முன்வைத்தார். திணிவுக்கும் ஏற்றத்துக்கும் காரணமான பகுதி ஒரு இடத்துல செறிந்திருக்க இலத்திரங்கள் அதற்கு வெளியில் இருப்பதாக குறிப்பிட்டார். கருவுக்கு வெளியில் இலத்திரங்கள் காணப்படுவதாக ரதபோட் குறிப்பிட்டார். இவர்களுடைய இந்த மாதிரிக்கு பிற்பாடு நீல் போரினுடைய மாதிரி அல்லது ரதபோட் நீல் போர் மாதிரி சொல்லப்படுகின்ற ஒரு மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கோள் மண்டல மாதிரி ஒத்தது. அதாவது
ஒரு சூரியனை மையமாக வைத்து இந்த கோள்கள் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்குதோ அதே போல ஒரு அணுவிண்ட கருவியை சுற்றி இலத்திரன்கள் வெவ்வேறு ஒழுக்குகள்ல இயங்குவதாக போர் குறிப்பிட்டார். இதை நாங்கள் போரின் மாதிரி உருவென்று சொல்லலாம் அல்லது போர் ரதபோட் மாதிரி உருவென்று சேர்த்தும் சொல்லலாம். இதை கோள் மண்டல மாதிரி உருவென்றும் சொல்றோம். நாங்கள் இங்கே ஒவ்வொரு ஓடுகளையும் அதாவது ஒழுக்குகளையும் இயங்குறதால இதை சக்தி மட்ட மாதிரி உருவென்றும் அழைப்போம். கவனிச்சு கொள்ளுங்க. ஜே ஜே தோம்சன் மாதிரி ரதபோட்டின் மாதிரி நீல்போரின் மாதிரி நீல்போர் வந்து ரதபோட்டின் மாதிரி மேலும் விருத்தியாக்குற ஒரு இடத்துல கரு செறிந்திருக்க அதாவது சூரியனை போல கரு இருக்க அதற்கு வெளியில ஒவ்வொரு பாதைகள் ஒவ்வொரு கோள்களும் இருப்பதை போல இலத்திரன்கள் இருப்பதாக குறிப்பிட்டார். ஒவ்வொரு கோள்களும் இந்த கருவை சுற்றி இருப்பதை போல இலத்திரன்கள் இருப்பதாக குறிப்பிட்ட இது நீல் போரினுடைய மாதிரி. நீல் போர் போரின் மாதிரி என்று பொதுவாக சொல்லப்படும். போரின் மாதிரி நாங்கள் இறக்க குழாய்க்குள்ள ஒரு வாயுவை எடுத்தோம் என்று சொன்னால் அந்த வாயுல இருக்கிற அணுக்கள் அதன் கருவுக்கு வெளியில இலத்திரன்களை கொண்டிருக்கும். சரி, அதன் கருவுக்கு வெளியில இலத்திரன்களை கொண்டிருக்கும். அந்த இலத்திரன்கள் இந்த ஒழுக்கில இருக்கலாம் அல்லது அடுத்த ஒழுக்கில இருக்கலாம் அல்லது அதற்கு அடுத்த ஒழுக்கில இருக்கலாம் அல்லது அதற்கு அடுத்த ஒழுக்கில இருக்கலாம். அது ஒரு அணுவினுடைய இலத்திரன்கள் எண்ணிக்கையை பொறுத்து காணப்படும். இப்ப நாங்கள் ஓஎல் எல்லாம் படிச்சிருப்பீங்க, முதலாவது ஒழுக்குல இரண்டு இலத்திரன்கள் காணப்படும் என்று சொல்லி, இரண்டாவது ஒழுக்குல எட்டு இலத்திரன்கள் காணப்படும் என்று சொல்லியிருப்பீங்க, மூன்றாவது ஒழுக்குல 18 இலத்திரன்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் 8 வரைக்கும் எழுதியிருப்பீங்க. அப்ப இந்த ஒவ்வொரு பாதைகளை அதாவது சூரியனை சுற்றி கோள்கள் இயங்குகிறது போல இந்த கருவை சுற்றி இலத்திரங்கள் இயங்கி இருப்பதாக போர் குறிப்பிட்டார். அப்ப இது ஒரு ஒழுக்கு, இது இன்னொரு ஒழுக்கு, இது இன்னொரு ஒழுக்கு. இங்க நாங்கள் இதை ஒரு பிரதான சக்தி மட்டம், இது இன்னொரு பிரதான சக்தி மட்டம், இது இன்னொரு பிரதான சக்தி மட்டமாக குறிப்பிட்டுக் கொள்வோம். அப்ப ஒவ்வொரு அணுவிலையும் கருவிற்கு வெளியில இலத்திரன்கள் வெவ்வேறு ஒழுக்குகள்ல காணப்படும். சரி, வெவ்வேறு ஒழுக்குகள்ல காணப்படும். இதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. போரின் மாதிரி பத்தி நாங்கள் கொஞ்சம் கதைப்போம். கரு, இந்த கருவுக்கு வெளியில முதலாவது ஒழுக்கு, அடுத்தது அடுத்தது இப்படி எத்தனை இருக்கும் அப்படி என்று பார்த்தால் முடிவிலி எண்ணிக்கைகள்ல இருக்கு. முடிவிலி வரை இருக்கு எல்லா அணுவிற்கும். சரிதான், எல்லா அணுவிற்கும் முடிவிலி எண்ணிக்கை வரை இப்படி ஒழுக்குகள் காணப்படும்.
எல்லா அணுவிற்கும் முடிவிலி எண்ணிக்கை வரை ஒழுக்குகள் காணப்படும். ஐதரசன் அணுவை நாங்கள் கருத்தில் கொண்டால் ஐதரசன்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு இலத்திரன். அப்ப நாங்கள் அந்த ஒரு இலத்திரனை முதலாவது ஓட்டில் குறித்துக் கொள்வோம். அந்த ஒரு இலத்திரனை முதலாவது ஓட்டில் குறித்துக் கொள்வோம். இதுவே ஹீலியம் அணுவாக இருந்தால் அதுக்கு ரெண்டு இலத்திரன்கள் இருக்கு. முதலாவது ஓட்டில் ரெண்டு இலத்திரங்கள் இருக்கலாம். அப்ப இன்னொரு இலத்திரனையும் அதுல குறித்துக் கொள்ளும். லிதியத்தை எடுத்துக்கொண்டால் லிதியத்துல மூன்று இலத்திரங்கள் இருக்கு. முதலாவது ஓட்டில் ரெண்டு இலத்திரம் தான் மேக்சிமம் இருக்கலாம். ஆகவே மூன்றாவது இலத்திரன் அடுத்த ஓட்டில நிறம். இப்படி நியோனை எடுத்துக்கொண்டால் நியோனுக்கு பத்து இலத்திரன் இருக்கு. அப்ப முதலாவது ஓட்டில் ரெண்டு இலத்திரன், இரண்டாவது ஓட்டில் எட்டு இலத்திரங்கள் இருக்கலாம். ஆகவே இங்க எட்டு இலத்திரன் இருக்கு. சோடி சோடியாகத்தான் இலத்திரங்கள் இருக்கணும் என்று அவசியம் இல்லை. இந்த ஓட்டுல இலத்திரங்கள் பரவி இருக்கு. அப்ப சோடியத்தை எடுத்துக்கொண்டால் சோடியத்திற்கு ஒன்பது இலத்திரங்கள் இருக்கு. பதினோரு இலத்திரங்கள் இருக்கு. சோடியத்திற்கு பதினோரு இலத்திரங்கள் இருக்கு. முதலாவது ஓட்டில ரெண்டு இலத்திரங்களும் இரண்டாவது ஓட்டில எட்டு இலத்திரங்களும் நிரம்பி இருக்க பதினோராவது இலத்திரன் இரண்டாவது ஓட்டில நிரம்ப முடியாது. என் இரண்டாவது ஓட்டில எட்டு தான் நிரம்பலாம். ஆகவே பதினோராவது இலத்திரன் மூன்றாவது ஓட்டில நிரப்பப்படும். அப்ப நாங்கள் ஐதரசனுக்கு எத்தனை ஓடுகள் இருக்குது என்று கேட்டால் ஐதரசன்ல முடிவிலி எண்ணிக்கையான ஓடுகள் இருக்கு. சரிதான், இந்த பாதைகள் முடிவிலி எண்ணிக்கையில இருக்கு. நாங்கள் கருதுவது அதிண்ட இலத்திரன் கடைசியா எந்த ஓட்டுல இருக்குது அவ்வளவு தான் அவருக்கு உரியதாக கருதி கொள்வோம். உதாரணத்துக்கு கவனிச்சு கொள்ளுங்க, நாங்கள் எத்தனை வயது வரைக்கும் படிக்கலாம். எங்களை படிக்கிறதுக்கு எங்களுக்கு வயது இல்லை, இறக்கும் வரை படிக்கலாம். ஆனால் நாங்கள் ஒருவருடைய கல்வி தகமை என்று கருதுறது என்ன தெரியும், அவர் கடைசியா என்ன படித்தார். அந்த ஒருவர் ஓயலோட இடைவிலகி இருந்தால் அவருடைய கல்வி தரம் ஓயல். அவர் எவ்வளவு படிக்கலாம், அவர் ஆயுள் வரை படிக்கலாம். படிக்கிறதுக்கு எத்தனையோ தளங்கள் இருக்கு. ஆனால் நாங்கள் அவருக்கு கருதும் போது அவருடைய ஓயல் என்று கருதிக்கொள்ளும். ஒருவர் உயர்தரத்தில் கல்வியை இடைநிறுத்தி கொண்டால் அவருடைய கல்வி தகமை உயர்தரம் என்று இப்படிய பல்கலைக்கழகத்து வரைக்கும் கல்வி தகமை இருக்கு. அங்கால மேற்படிப்புகள் என்று நிறைய தகமைகள் இருக்கு. அதுபோலதான் ஒவ்வொரு அணுவிற்கும் முடிவிலி எண்ணிக்கையான ஓபிட்டல்கள் இருந்தாலும் நாங்கள் கருதுவது அவருடைய இறுதி இலத்திரன் எத்தனையாவது ஓட்டில இருக்கு அதுவரைக்குமான ஓடுகளைத்தான் நாங்கள் கருதுவோம். ஆனால் அதற்கு வழியிலையும் ஓடுகள் இருக்கு. அப்ப கவனித்துக் கொள்ளுங்க, ஐதரசன் அப்படின்னு நீங்கள் கருதினால் ஐதரசன் முதலாவது ஓட்டில ஒரு இலத்திரன் மட்டும் நிரம்பி இருந்தது. ஐதரசன் முதலாவது ஓட்டில ஒரு இலத்திரன் மட்டும் நிரம்பி இருந்தது. அப்ப ஐதரசன் ஒரு பிரதான சக்தி மட்டத்தை கொண்டது என்று சொல்லிக்கொள்ளும். அவ ஹீலியத்துக்கு ரெண்டு இலத்திரங்களும் முதலாவது ஓட்டில் தான் நிரம்பி இருக்கு. அவ இல்லையோ, மற்றோடுகள் இல்லையோ, இருக்கு. நாங்கள் இதுவரைக்கும் கருதினது இல்லை. அப்ப முடிவிலி எண்ணிக்கை வரைக்கும் ஓடுகள் இருக்கு. சரிதானே, முடிவிலி எண்ணிக்கை வரைக்கும் ஓடுகள் இருக்கு. இந்த ஓடுகள்ல கருவில இருந்து வெளிநோக்கி செல்லும் போது, சரிதான், கருவில இருந்து வெளிநோக்கி செல்லும் போது சக்தி குறைஞ்சு கொண்டு போறதை நாங்கள் பார்க்கலாம். சாரி, சக்தி அதிகரித்து செல்வதை பார்க்கலாம். கருவிலிருந்து வெளிநோக்கி செல்லும் போது சக்தி அதிகரித்து செல்லும். அப்படியே இப்படியே ஓடுகள் வந்து 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 கடைசியா வந்து முடிவிலி வரைக்குமான ஓடுகள் இருக்கு. முடிவிலி
அந்த முடிவிலி ஓட்டினுடைய சக்தி சீரோவாக இருக்கும். முடிவிலி ஓட்டினுடைய சக்தி சீரோவாக இருக்கும். ஒரு கவனித்துக் கொள்ளுங்க, உங்களை குழப்பத்தை ஏற்படுத்தும் இது பூஜ்யம் சக்தி. இங்கே அதிகரிக்குதுன்னு சொல்றேன், அவ இதை விட இது சக்தி குறைஞ்சவை. அதை நீங்கள் கவனிச்சுக்கொள்ளணும். அவ பூஜ்யத்தை விட சக்தி குறையும் போது மறை பெருமானத்துல சக்தி காணப்படும். பூஜ்யத்திலும் சக்தி குறையும் போது மறை பெருமானத்துல சக்தி காணப்படும். ஆகவே நாங்கள் இந்த உள்ள இருக்கிற இந்த ஓடுகளை, சரி உள்ள இருக்கிற இந்த ஓடுகளை தாள் சக்தி படி என்று சொல்லுவோம். தாள் சக்தி படி. இதற்கு அடுத்திருக்கிற ஓடு இதை விட சக்தி கூடியது. இதை நாங்கள் உயர் சக்தி படி என்று சொல்லலாம். உயர் சக்தி படி என்று சொல்லலாம். இதை விட இங்க இருக்கிறதுக்கு இன்னும் சக்தி கூட. அப்ப அதுவும் உயர் சக்தி படி. இதை விட எங்கால இருக்கிறது உயர் சக்தி படி. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, கருவில் இருந்து ஓடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது சக்தி அதிகரித்து சென்று முடிவில் அதாவது இறுதி ஓட்டின்ற சக்தி பூஜ்யமாக வருகுது. அப்ப இங்க மைனஸ்ல இருந்து சக்தி போய்கொண்டிருக்கு. அப்ப முதலாவது ஓடு நாங்கள் தாள் சக்தி படி என்று சொல்லுவோம். இரண்டாவதோடு இவருக்கு தாள் சக்தி படி, இவருக்கு உயர் சக்தி படி. மூன்றாவதோடு இவருக்கு தாள் சக்தி படி, இவருக்கு உயர் சக்தி படியாக இருக்கும். சரியா? அப்ப வெளி நோக்கி செல்லும் போது இந்த ஓடுகளினுடைய சக்தி அதிகரித்து கொண்டு போகுது. முடிவிலையில இருக்கிற ஓட்டுக்கு சக்தி வந்து பூஜ்யமாக இருக்கும். சரியா? இப்ப நாங்கள் அணு நிறமாலை பற்றி கதைச்சோம் தான். ஒரு வாயுவை இறக்க குழாய்க்குள் எடுத்து தொடர் திருசியத்தை செலுத்தினோம் என்று சொல்லி, தொடர் திருசியத்தை செலுத்த அங்கால வந்த வாயுக்களை நாங்கள் பகுப்பாய்வு செய்தோம் என்று சொல்லி. அப்ப இங்க குறிப்பிட்ட சில கதிர்கள் மட்டும்தான் வந்ததுன்னு சொல்லி பார்த்தாங்க. அந்த காணாமல் போன சக்தியை யார் இங்க உறிஞ்சியதுன்னு சொன்னால், இந்த வலுவல ஓட்டுல இருக்கிற இலத்திரன் இருக்குதானே, இந்த இந்த இறுதி இலத்திரம் வலுவல ஓட்டுல இருக்கிற இலத்திரம், இந்த இலத்திரன் நாங்கள் வழங்கிய சக்தியை உறிஞ்சி அடுத்த சக்தி மட்டத்திற்கு போகலாம். ஏன், இது தாள் சக்தி படி, இது உயர் சக்தி படி. அப்ப தாள் சக்தி படியில இருந்து சக்தியை உறிஞ்சி உயர் சக்தி படிக்கு செல்லுது. அந்த சக்தி தான் எங்களுக்கு இங்க வரையில். மீண்டும் இங்க இருந்து தன்ற பழைய இடத்துக்கு வரும்போது அந்த சக்தியை வெளிவிடுது. இதைத்தான் நாங்கள் காலலாக்குதல் சொல்றோம். அவ வேந்து வந்த சக்தி, அந்த உறிஞ்சின சக்தி, விடுவிக்கப்பட்ட சக்தி. அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையிலான தாண்டலுக்கு எவ்வளவு சக்தி தேவையோ அந்த சக்தியை மட்டும்தான் அது உறிஞ்சி கொள்ளும். திரும்பி வரும்போது அதே அளவு சக்தியை தான் அது விடுவிக்கும். அதனாலதான் உறிஞ்சல் நிறமாலையும் காலல் நிறமாலையும் ஒன்றுக்கொன்று நிரப்பு நிறமாலைகளாக காணப்படும். உறிஞ்சல் நிறமாலை காலல் நிறமாலை ஒன்றுக்கொன்று நிரப்பு நிறமாக காணப்பட்ட காரணம், இந்த ரெண்டுக்கும் இடையிலே ஒரு சக்தி வித்தியாசம் இருக்கும். அந்த சக்திக்குரிய கதிரை இந்த இலத்திரன் உறிஞ்சி கூட அடுத்த சக்திக்கு போகும். திரும்பி வரும்போது அதே அளவு சக்தி என்ன செய்ய முடியும், காலலாக்கும். இப்படி காலலாக்கப்படுகின்ற இந்த சக்தி ஒரு போட்டோன் சக்தியாக காலலாக்கப்படும். அதாவது அந்த சக்தி வந்து ஈசமன் எச்னியூக்குரியதாக காணப்படும். இதுல போட்டோன் சக்தி தான் உறிஞ்சி, அப்ப அந்த போட்டோன் சக்தியாக காலலாக்கப்படும். அப்ப பாருங்க, அணு நிறமாலையில உறிஞ்சல் நிறமாலை காலல் நிறமாலை பார்த்தினாங்க.
இந்த உறிஞ்சல் நிறமாலையில உள்ளெடுக்கப்பட்ட சக்தி நிறமாலையில காணப்படையில அந்த சக்தி காலல் நிறமாலையில வெளிப்படுது. அப்ப இது வந்து போரின்ற கொள்கையில குறிப்பிட்ட சக்தி மட்டங்கள்ல தான் இலத்திரங்கள் இருக்குது என்பதற்கு சான்றாக அமையும். சரிதானே? மேலோட்டமாக இந்த தகவலை நீங்கள் ஞாபகத்துல வச்சிருங்க. நாங்கள் அடுத்தடுத்த நிறமாலைகள் பார்க்கும்போது இந்த விஷயம் ஓரளவுக்கு கிளியர் ஆகும். சரி, அப்ப இங்க சக்தி குறைவு, வெளியில போக போக சக்தி கூடும். அப்ப இங்க இருக்கிறது உயர் சக்தி படி, இங்க இருக்கிறது தாழ் சக்தி படி. இங்க இருந்து அங்க போனால் தாழ் சக்தி படியிலிருந்து உயர் சக்தி படிக்கு போகுது, அங்கே இங்க வந்தால் உயர் சக்தி படியிலிருந்து தாழ் சக்தி படிக்கு வருது. தாழ் சக்தி படியிலிருந்து உயர் சக்தி படிக்கு போயிக சக்தியை உறிஞ்சும், உயர் சக்தி படியிலிருந்து தாழ் சக்தி படிக்கு போயிக சக்தியை காலலாக்கும். சரியா? காலலாக்குறதுன்றது வெளிவிடு வெளிவிடப்படுறத குறிக்கும். சரியா? எழுதி கொள்ளுமோ, நேற்று எழுதின விஷயத்துக்கு கீழே போன வகுப்புல உறிஞ்சல் நிறமாலை காலல் நிறமாலை சம்பந்தமாக பார்த்தாங்க. இந்த உறிஞ்சல் நிறமாலையிலே காலல் நிறமாலையிலே ஒன்றாக பார்க்கும்போது உறிஞ்சல் நிறமாலையில ஒளிர் பிரதேசத்தில இருள் கோடுகள் அவதானிக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தான். அந்த கோடுகள் அதிர்வெண் அதிகரிக்கிற திசையில நெருங்கி செல்லும். இது உறிஞ்சல் நிறமாலை. காலல் நிறமாலையில இருள் பிரதேசத்தில ஒளிர் கோடுகள் அவதானிக்கப்படும். இது காலல் நிறமாலை. இந்த ரெண்டையும் ஒன்றுக்கு மேல ஒன்று வச்சம் என்று சொன்னால் தொடர் திருசியம் பரவும். அதாவது எல்லா கதிர்களுமே பரப்படும். எல்லா கதிர்களுமே எங்களுக்கு புறப்படும், தொடர் திருசியம் புறப்படும். சரியா? இது தொடர் திருசியம். உங்களுக்கு இது கிடப்பட்ட எல்லா கதிர்களும் கிடைக்கும். எழுதி கொள்ளுங்க. மேற்படி தொடர் திசியம் புறப்படுவதில் இருந்து மேற்படி தொடர் திசியம் புறப்படுவதில் இருந்து மேற்படி தொடர் திருசியம் புறப்படுவதில் இருந்து கூறக்கூடிய முடிவுகள் கூறக்கூடிய முடிவுகள் கூறக்கூடிய முடிவுகள் கூறக்கூடிய முடிவுகள் தொடர் திருசியம் புறப்படுவதிலிருந்து கூறக்கூடிய முடிவுகள்
ஒன்று உறிஞ்சிய கதிர்வீசல்களையே உறிஞ்சிய கதிர்வீசல்களையே உறிஞ்சிய கதிர்வீசல்களையே காலலாக்கியது அதுக்கு இன்னொரு சொல் வெளி வீசியது வெளி வீசியது உறிஞ்சிய கதிர் வீசல்களையே வெளி வீசியது ரெண்டாவது இவ்வளவு சக்தியை இவ்வளவு சக்தி இவ்வளவு சக்தி தான் உறிஞ்சி இருக்கு அப்ப இலத்திரங்கள் குறிப்பிட்ட சில சக்தியை தான் உறிஞ்சி கொள்ளுது அந்த சக்தியை தான் காலலாக்கியும் கொள்ளுது ரெண்டாவது இலத்திரங்கள் 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 குறித்தளவு சக்தியையே உறிஞ்சும் இலத்திரங்கள் குறித்தளவு சக்தியையே உறிஞ்சும் இலத்திரங்கள் குறித்தளவு சக்தியையே உறிஞ்சும் இலத்திரங்கள் குறித்தளவு சக்தியையே உறிஞ்சும் பின்னர் பின்னர் அதே அளவு சக்தியையே அதே அளவு இங்க எவ்வளவு உறிஞ்சோ அதைத்தான் காலலாக்கு அதே அளவு சக்தியையே அதே அளவு சக்தியையே காலலாக்கும்